நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியின் மூலமா, அதுவும் நவராத்திரியுடைய இரண்டாம் நாள் சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். சோ இன்னைக்கு நம்ம நவராத்திரியுடைய இரண்டாம் நாள்ல இருக்கோம். நவராத்திரி பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நேத்து, அண்ட் இன்னைக்கும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, பொதுவா பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா மதங்களும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வழிபாடு முறைகள் வெவ்வேறுபடும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கலாச்சார முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பண்டிகைக்கு ஒரு ஒரு பெயர் வச்சுப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரண காரியங்கள் அடங்கிதான் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய கலாச்சார விதிமுறைப்படி ஏற்றது. ஆனா எல்லா பண்டிகைகளுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லோருமே அறநெறியோடையும் ஒழுக்கத்துடையும் ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கறத மையமா வச்சுதான் இந்த பண்டிகைகளும் திருவிழாக்களும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே அவங்களுக்கு இருக்கிற கோப தாபங்கள்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்னு கூடி மகிழ்வதுதான் பண்டிகைகளுடைய சிறப்பே. அப்படி இருக்கக்கூடிய பண்டிகையில நம்ம இந்துக்கள் கொண்டாடுற ஏராளமான பண்டிகைகள்ல ஒன்றுதான் இந்த நவராத்திரி. சோ இன்னைக்கும் இந்த நவராத்திரியுடைய இரண்டாம் நாளுக்கு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நவராத்திரி பத்தின சிறப்பு தொகுப்பெல்லாம் பார்க்க போறோம், பார்க்கலாம். பட்டீஸ்வரம் கோவிலுடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ அந்த வகையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா, மருதநல்லூர் அருகே உள்ள கருவலர் சேரியில வீற்றி அருள் பாலிக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கறதையும், அந்த கோவிலுடைய வழிபாடு முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நமக்காக சொல்வதற்காக வராங்க திருமதி சுஜித்ரா அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க நமக்காக என்ன பாடல் பாட போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். எங்கும் நிறைந்திருப்பாள் தேவி ஜகன் மாதா, எங்கும் நிறைந்திருப்பாள் தேவி ஜகன் மாதா, உலகெங்கும் காத்து நிற்பாள் தேவி ஜகன் மாதா, உலகெங்கும் காத்து நிற்பாள் தேவி ஜகன் மாதா, எங்கும் நிறைந்திருப்பாள் தேவி ஜகன் மாதா. பக்தர்களை காத்திடும் அகிலாண்டேஸ்வரி, பக்தர்களை காத்திடும் அகிலாண்டேஸ்வரி, பக்தர்களை காத்திடும் அகிலாண்டேஸ்வரி, பக்தர்களை காத்திடும் அகிலாண்டேஸ்வரி, பரம பாவனமான நிற்பாள் தேவி ஜகன் மாதா, அகிலாண்டே
கருணையே வடிவமான அம்பிகை பல க்ஷேத்திரங்களில் அதி அத்தமாக வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு தான் இருக்கின்றாள். அப்பேற்பட்டவள் ரொம்ப ஒரு உயர்ந்த நாமத்தோடும் அகிலாண்டேஸ்வரிங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா, ரெண்டு க்ஷேத்திரங்கள் ரொம்ப பிராதான்யமாக சொல்லப்படுவது. ஒண்ணு எது அப்படின்னா திருவானை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அங்க ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு இருந்துருக்கா சிவ தம்பதிகள். அதே போல இந்த அகிலாண்டேஸ்வரிங்கிற நாமத்தோட அம்பாள் இருக்கக்கூடிய இன்னொரு பிரதானமான க்ஷேத்திரம் எதுன்னு பார்த்தா, அதுவும் கும்பகோணத்துக்கு சற்று அருகாமையில் இருக்கக்கூடியது. மருதாநல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய சுமார் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருவளர்ச்சேரி அப்படிங்கிற க்ஷேத்திரம். பெயர்லயே தெரிஞ்சாச்சு இந்த அம்பாள் எதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன். கருவளர் நாயகி அப்படின்னு இன்னொரு பேரு உண்டு. இங்க சிவபெருமானுடைய நாமம் எது அப்படின்னு பார்த்தா அகஸ்தீஸ்வரர்னு பேரு. உண்மை பேருக்கேத்த மாதிரி அகஸ்தியர் வந்து பூஜை பண்ணின க்ஷேத்திரம்ங்கிறதுனால சிவபெருமானுக்கு அகஸ்தீஸ்வரர்னு பேரு. அகஸ்தியர் எத்தனையோ இடத்துக்கு, அதாவது வடக்கிலிருந்து தெற்கே வந்து பொதிகையிலிருந்து கிளம்பி நிறைய க்ஷேத்ராடனம் பண்றார். அப்படி பண்ணும் பொழுது இந்த கருவளர்ச்சேரிங்கிற க்ஷேத்திரத்தை அடைந்து, அதிலும் விசேஷமா என்ன அப்படின்னு பார்த்தா தம்பதி சமேதரா அகஸ்தியர் இங்க வந்திருக்கார். அகத்தியரும் அவருடைய மனைவி பேரு லோபமுத்ரான்னு பேரு. அந்த லோபமுத்ராவும் அகஸ்தியரும் சேர்ந்து தம்பதி சமேதராக பூஜித்த க்ஷேத்திரம் இந்த கருவளர்ச்சேரியில இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற தெய்வத்தை. அப்பேற்பட்ட தெய்வத்தை இவர்கள் பிரார்த்தித்தார்கள். அம்பாள் அகிலாண்டேஸ்வரிங்கிற பெயர் உண்டு, இன்னொரு பெயர் கருவளர் நாயக்கி அப்படிங்கறத பார்த்தோம். அகிலாண்டேஸ்வரியான அம்பாளுடைய ஸ்வரூபமும் இங்க ரொம்ப விசேஷமானது. வழக்கமா சிவலிங்கம் ஸ்வயம்பு மூர்த்தியாக வருவதை நம்ம நிறைய கதைகள்ல சிரவணம் பண்ணிருப்போம். ஆனா இந்த கோவில்ல என்ன விசேஷம்னு பார்த்தா அம்பாள் ஸ்வயம்பு ரூபமாக வரா. அதிலும் அகஸ்தியர் பூஜை பண்ணினார், அகஸ்தியர் தன் கையால பிடிச்சு வச்சது, அப்படியே அம்பாளாக அவதாரம் பண்றா அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஸ்வயம்புவாக இருந்த அம்பாளை அகஸ்தியர் தன் கையால அப்படி பிடிச்ச உடனேவே அம்பாள் ஆவாகனமாயி இவர்களுக்கு அருள் புரிஞ்சாளாம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தா கல்யாண வரங்களை தரக்கூடிய க்ஷேத்திரமாவும் இருக்கு, அதே சமயம் கருவை வளர்க்கக்கூடிய க்ஷேத்திரம். முதல்ல கரு வளர்ச்சேரி, அதுக்கப்புறம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை. கரு வளர்ந்ததுக்கு அப்புறம் கர்ப்பத்தை ரக்ஷணை பண்ணக்கூடியவ திருக்கருகாவூரில் இருக்கக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை. இவ கருவை வளர செய்யக்கூடியவள். இந்த அம்பாளை போய் பிரார்த்தனை பண்ணினா நிச்சயமா நடக்கும். அவ வேண்டுதலே எப்படி வச்சிருக்கான்னு பார்த்தா 7 மஞ்சள் கொடுக்கக்கூடியது. அந்த 7 மஞ்சள் கொடுப்பா, அதை தினமும் தேய்த்து வரும் பொழுது 3வது மஞ்சள் தீருவதற்குள்ள அந்த பெண்கள் கருவுருவார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லப்படுற ஒரு உண்மையாக எல்லாருமே நம்பக்கூடியது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த கருவளர் நாயகியை இன்றைய தினம் நாம் பிரார்த்தித்து அவளுடைய அருளுக்கு பாத்திரமாவோமாக. நலன் தரும் நவராத்திரியுடைய 2வது நாளான நவராத்திரி இன்னைக்கு நமக்காக நவராத்திரினா என்ன, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், கொலு பொம்மைகள் எல்லோருமே அவங்கவுங்க பிடிச்ச பொம்மைகள்லாம் வாங்கிடுவோம், அதெல்லாம் அடுக்கிதான் வைப்போம். ஆனா அந்த கொலு பொம்மைகள் அடுக்குவதற்கும் ஒரு வழிமுறைகள்லாம் இருக்கு. இந்தந்த படிகள்ல எந்தெந்த பொம்மைகளை அடுக்கணும், அண்ட் சிலர் பாத்தீங்கன்னா கலசம் வச்சு நவராத்திரி கொலு வைப்பாங்க, சிலர் வந்து கலசம் இல்லாம வைப்பாங்க, அப்படி என்ன, அப்படி கலசம் வச்சு பூஜை பண்றதா இருந்தா அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் நமக்காக சொல்லி தருவதற்காக வராங்க திரு மகேஷ் ஐயர் அவர்கள். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரஞ்சே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. புதியோ நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது நவராத்திரி. இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல அம்பாளை வழிபடுறதுக்குண்டான சிறப்பு ஆராதனைகள் ஒவ்வொரு நாளும் நமது புதியுகத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எப்படி பண்ணுறது, கொழுவனுடைய சிறப்புகள் என்னங்கிறதுல நலந்தரும் நவராத்திரியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், கலசம் வைத்து அம்பாளுக்கு வழிபடுறோம். சில வீட்டில் பார்த்துட்டோம்னா இந்த கலச முறைகள் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கொழு, இந்த கொழுக்கள் எத்தனை படிகள் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5, 7, 9, 11, 13, இது போல
படிகள் வைத்து நம்ம வழிபடுறது உண்டு. இந்த கொழுவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதாவது முதல் ஜீவராசியிலிருந்து ஓரிரவு ஜீவராசியிலிருந்து அழகாக ஒவ்வொரு படிகளாக கொண்டு வரப்படுறது. இந்த கடைசி நிலையில் அம்பாள் இருக்கா, நடுவில் பார்த்துட்டோம்னா கலசத்தை வைக்கிற முறைகள் நம்ம பார்க்க முடியாது. இந்த கலசம் அந்த காலத்தில் ஒவ்வொரு யாகங்கள் பண்ணும் பொழுதும் பூஜை பண்ணும் பொழுதும் புண்ணிய நதியிலிருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து யாகங்கள் பண்ணுறது வழக்கம். கலசஸ்முகே விஷ்ணு கண்டேருத்ர சமாச்சுத மூலே தத்ர சித்திதோன்னு சொல்லுவார். இந்த கலசத்துக்கு அவ்வளோ விசேஷம். அப்படி தினம் தினம் பார்த்துட்டேன்னா அந்த கலசத்துக்கு ஆராதனை பண்ணி குங்குமார்ச்சனை பண்ணுறது. எங்கள் வீட்டில் அவ்வளோ இடம் இல்லை சார், அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டா வீட்டில் குத்து வழக்கில் அம்பாளை ஆவாணம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொழு தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாளை வச்சு பூஜை பண்ணுறது. அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மையை நம்ம அங்கே வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்களும் இருக்கும். பெண்களுக்கு இது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பெண்கள் பூரா பார்த்துட்டேன்னா சக்தி வடிவம்னு சொல்கிறோம், சக்தி வடிவமாக காட்சி அளிக்கக்கூடியவர். அசுரர்களை வதம் பண்ணக்கூடிய சரித்திரங்களை எல்லாம் படிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸ்ரீ வித்யா உபாசனைன்னு சொல்லுவா. வித்யா அம்பாளுடைய உபாசனை, அம்பாளுடைய பூஜை கைக்கரியங்களை எடுத்தவங்களுக்கு இந்த 9 நாட்கள் மகத்துவமான நாட்கள்னு சொல்றோம். இந்த நவராத்திரியில அம்பாள் பூர்ணமாக அனுகிரகம் செய்யக்கூடியவளா இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 3 ராத்திரி அதாவது மகாராத்திரி இருந்துருக்கு, காலராத்திரி இருக்கு, அதே மாதிரி மோகன ராத்திரி, இந்த 3 ராத்திரி கஷ்டங்களையும் அழிக்கக்கூடியவள், நன்மையை தரக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்து விட்டல்னா அம்பாள். இந்த துர்கையிலிருந்து வரக்கூடிய வடிவமாகப்பட்டது லக்ஷ்மி, அதே மாதிரி சரஸ்வதி. துர்கா அம்பாள் பல ரூபங்களாக காட்சி அளிக்கிறாள். அந்த பல ரூபங்களாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த துர்காம்பாள் பார்த்துட்டோம்னா எங்க வரான்னா நித்தியமா நம்ம வீட்டுக்கு வரா இல்லையா சுமங்கலி, அந்த சுமங்கலி ரூபத்தில் வருவாளாம். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சுமங்கலியில கூப்பிட்டு நம்ம சுமங்கலி ஆராதனை பண்றது வழக்கம் உண்டு. அது மாதிரி சொந்த பந்தங்களில் கூப்பிட்டு அவளுக்கு உட்கார வச்சு கண்ணாடி, வெத்தலை பாக்கு, மஞ்ச கிழங்கு, மஞ்ச கயிறு, பிரசாதங்கள் இது போன்ற விநியோகம் பண்ணி நமஸ்கரணம் வாங்குற வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த ரூபங்களில் அம்பாள் வருவாளாம். எவ்வளோ பெரிய தாத்பரியம் பாருங்க. அந்த துர்காம்பாள் யாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா சக்தியே வடிவமாக இருக்கக்கூடியவள் துர்காம்பாள். துர்கை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்துட்டா மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்புகள் அம்பாள்கிட்ட ஒன்று இருக்கு. நீங்க ஆலயங்களுக்கு போய் அந்த சில வடிவத்தை பார்த்தா தெரியும், தன்னுடைய வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருப்பா அம்பாள். நின்ற ரூபங்கள்ல இருப்பா, மற்ற எல்லா தெய்வங்கள்லையும் உட்கார்ந்த ரூபத்தில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில்லாம் பார்த்துட்டேன்னா தெரியும், தன்னுடைய வலது காலை முன்னாடி எடுத்து வச்சிருப்பா. சில ஆலயங்களில் அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் துர்காம்பாள் பார்த்துட்டேன்னா நின்ன வடிவமாக இருக்கக்கூடியவள், சட்டன அனுகிரகம் புரியக்கூடியவள், கேட்டவருக்கு சட்டன அனுகிரகம் பண்ணக்கூடியவள், அவ்வளோ விசேஷங்கள் கொண்டவள். அவதான் அந்த சமயபுரத்திலே இருக்கக்கூடியவள். இப்போ அந்த துர்காம்பாள் சட்டன அனுகிரகம் குடிக்கக்கூடியவர். யாருக்கெல்லாம் கஷ்டம்னு இருக்காளோ அவளுக்கெல்லாம் உடனே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவள் யார் அப்படின்னா துர்காம்பாள் தான். அப்ப அவ யார் ரூபமா வரான்னா சுமங்கலி ரூபமாக தினம் தினம் வீட்டுக்கு வருவா. 9 நாள் நீங்க பண்ணக்கூடிய நவராத்திரியை கண்டு ரசித்து கொள்வாள். ஒரு குழந்தை தன்னுடைய தாயாருக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதேனும் ஒண்ணு சின்னது வாங்கி கொடுத்ததுன்னா அவ்வம்மாவுக்கு வந்து பார்த்துட்டா அவ்வளவு சந்தோஷம் வந்துடும். இத்தனை நாள் இருக்கக்கூடிய புடவை, இத்தனை நாள் இருக்கக்கூடிய நகை, இத்தனை நாள் இருக்கக்கூடிய சௌரியமெல்லாம் இருந்தாலும் அந்த குழந்தை கையினால அம்மா இந்தான்னு சொல்லும் பொழுது அந்த தாயானப்பட்டவள் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறாளோ அதே போன்றுதான் நாம் நவராத்திரியை கொண்டாடும் பொழுது அம்பாள் அவ்வளோ சந்தோஷம் அடைவாளாம். இது நவராத்திரியினுடைய சிறப்புகள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோ விசேஷங்கள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக தினம் தினம் நவராத்திரி நாம் கொண்டாடுகிறோம். துர்காம்பாளுடைய சிறப்பு, மகாலட்சுமி அம்பாளுடைய சிறப்பு, அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி அம்பாளுடைய சிறப்பை தினம் தினம் நாம் பார்க்க போகிறோம். ஆக தினம் அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்திக்கிறேன். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.
நேத்து நம்ம காஞ்சிபுரத்துல கொலு பொம்மைகள் தயாரிக்கிற இடத்துக்கே போய் பார்த்தோம். அவங்களுடைய சிரமங்களையும் பார்த்தோம். சேம் டைம் அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷமா ஆத்மார்த்தமா செய்யறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மயிலாப்பூர். சோ நம்ம சென்னை மக்கள் அப்படின்னாலே கொலு பொம்மை வாங்கணும் அப்படின்னா உடனே நம்ம போற இடம் மயிலாப்பூரா தான் இருக்கும். அந்த மயிலாப்பூருக்குள்ள கால் எடுத்து வச்சாலே எங்க வண்டி நிறுத்துறதுன்னு தெரியாது, எந்த கடையில போய் பொம்மைகளை நம்ம பாக்குறோம் அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கடை பார்க்கும் போதும் இந்த பொம்மை வாங்கலாம் அந்த பொம்மை வாங்கலாம் நமக்கு ஆசையும் ஆனந்தமும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்படி ஆர்வத்தோட மக்கள் வாங்குறதையும் அந்த மக்களுடைய நவராத்திரி பத்தின ஆர்வம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நவராத்திரிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஒரு சோசியலைசேஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து நவராத்திரினால தான் வருது. நவராத்திரி வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் கூட சொல்லலாம். நான் 26 வருஷமா எங்கள் வீட்டில் கொலு வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கான்செப்ட் அண்ட் தீம் பேஸ் பண்ணி வைப்பேன். ஒவ்வொரு வருஷமும் எப்படா நவராத்திரி வரும், எப்படி நம்ம வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம் வந்திருக்கு. ஈவன் வந்து சோட்டா பீம்லாம் கூட வந்திருக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக பிளான் பண்ணுறோம், ஒரு வருஷம் கிளாசிக்காக பிளான் பண்ணுறோம், ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை பேஸ் பண்ணுறோம். ஸோ அதுமாரி ஒவ்வொரு வருஷங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணுறோம். இந்த வருஷம் நாங்கள் இப்போ பேஸ் பண்ணுற தீம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி, ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்கு, சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பொம்மைகள், அவங்களோட நடவடிக்கைகள், ஸ்கூலை டெசிபேட் பண்ணுற மாதிரி, அதுமாரி அவங்க விளையாடுற ப்ளே கிரவுண்டை டெசிபேட் பண்ணுற மாதிரி, அப்புறம் அவங்க டீச்சர்ஸை டெசிபேட் பண்ணுற மாதிரி, அப்துல் கலாமை டெசிபேட் பண்ணுற மாதிரி, ஸோ இதுமாரி பல விஷயங்களில் இந்த கொலுவில் வைக்கலான்னு இருக்கும். மதுரையில் நான் வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் 1988 கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டில் வச்சா அது நாம் தான் என்ஜாய் பண்ணுறோம். ஸ்கூலில் வைக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய கற்றுக்கிறாங்க. இதில் இந்த ஸ்டோரிஸ், ராமாயணா, மகாபாரதா, இதெல்லாமே அந்த ஃபுல் செட் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்குது சொல்லி கொடுக்கறக்கு. இப்போ இந்த வருஷம் அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வைப்போம் கொலு. ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க நிறைய பண்ணுவாங்க. இந்த தடவை நான் வந்து இங்கே புதுசாக பார்த்தது காஞ்சி பெரியவர் சிலை, பாலாம்பிகா சிலை, அப்புறம் ஆனால் நிறைய பேப்பர் மேஷ் சிலைகள் நிறைய இருக்குது இங்கே. இந்த தடவை எல்லாம் முகமும் அழகாக இருக்குது. ஆனால் நிறைய பொம்மைகள் வந்திருக்கு. சரி நேர்களே, இன்றைக்கு நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நவராத்திரி கொலு பொம்மைகள் வைக்காதவங்க கூட இதெல்லாம் பார்க்கும் போது ஆஹா, நெக்ஸ்ட் இயர் அது நம்மளும் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சோ அப்படி ஒரு ஆசையை தூண்டுற நிகழ்ச்சியா தான் இது கண்டிப்பா அமையும் நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.